இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களை மீட்க வலியுறுத்தி நாகை மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நாகை மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் யாரும் இன்று கடலுக்கு செல்லவில்லை. இதனால் நாள் ஒன்றுக்கு 2 கோடி ரூபாய் வரை வர்த்தக இழப்பு ஏற்படும் நிலை உருவாகியிருக்கிறது. மேலும் மீன்பிடி தொழிலோடு தொடர்புடைய ஐஸ் கட்டி தயாரித்தல், லாரி போக்குவரத்தும் மீனவர்களின் வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி 2வது நாளாக ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 30,000 மீனவர்களும் 60,000 மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். மீனவர்களை மீட்பது தொடர்பாக நாட்டுப்படகு மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் நாளை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்திக்க திட்டமிட்டிருக்கின்றனர். மேலும் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது தொடர்பாக தமிழக முதலமைச்சரை சந்தித்து பேசவும் மீனவ பிரதிநிதிகள் திட்டமிட்டுள்ளனர்.